இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள் இளம் வாக்காளர்களை கவரும் முக்கிய களமாக மாறியுள்ளது டிக்டாக். 15வது பொது தேர்தல் வேட்பாளர்கள் இளைஞர்களை கவர்ந்திழுக்க டிக்டாக்கில் குவிந்துள்ளன. பெரும்பாலும் பொழுதுபோக்கு அடிப்படையிலான உள்ளடக்கத்திற்காக அறியப்பட்டாலும் டிக்டாக் விரைவில் இளைய பார்வையாளர்களை சென்றடைவதற்கான தேர்வு களமாக உருவெடுத்துள்ளது. மூடாவின் தலைவர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான், முன்னாள் அம்னு இளைஞர் அணி தலைவர் கைரி ஜமாலுடின் மற்றும் கே அடிலான் துணைத் தலைவர் ரஃபிசி ரமலி போன்றோர்களால் ஆன்லைனில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. டிக்டாக் என்பது குறுகிய காணொளி மற்றும் சுருக்கப்பட்ட செய்திகள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து அக்கறை கொண்ட இளம் வாக்காளர்களை சென்றடைவதிலும் தங்களுக்கு சிறந்த வேட்பாளர்களை தேடுவதற்கான அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதிலும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனக்கு குரல் நாணங்களில் பிரச்சனை இருந்த போதும் தேர்தலில் போட்டியிட விரும்பினேன். கடந்த 3 மாதங்களாக தனது குரல் நாணங்களில் பிரச்சனை இருந்த போதும் பிகேஆரின் ஆர் சிவராசா சுங்கை போலோ தொகுதியை இன்னொரு தவணை வெற்றி பெற முடியும் என நம்பியதாக கூறினார். அவர் ஓர் அறிக்கையில் பிகேஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம் தனது உடல்நலை பிரச்சனை குறித்து கவலை தெரிவித்ததாகவும் கூறினார். எனக்கு மாறுபட்ட பார்வை இருந்தது. எனது குரலின் நிலையை கணக்கில் கொண்டு பிரச்சாரத்தை எப்படி வித்தியாசமாக நிர்வகிப்பேன் என்பதை நான் அன்வாரிடம் விளக்கினேன். வெள்ளிக்கிழமை காலை வரை சுங்கைப்பூலோ தொகுதிக்கு பிகேஆரின் வேட்பாளராக தான் இருந்ததாக அவர் மேலும் கூறினார். அன்வார் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் இருந்து தான் நீக்கப்பட்டதாக தெரிவிக்கும் முன்வரை என்றார் அவர். கட்சியின் தலைவராக அன்வாரின் முடிவை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனது உடல்நிலை மற்றும் அவர் தொடர்புடையதாக கருதும் பிற காரணிகளை கருத்தில் கொண்டு இறுதி முடிவை எடுக்க அவருக்கு உரிமை உண்டு. நான் வேட்பாளராக இல்லை என்ற விவாதத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். புத்ராஜயாவை வெல்வதற்காக பக்கத்தா நரப்பான் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானது. அன்வார் கூறியதை மேற்கோள் காட்டி சிவராசா உடல்நல குறைவு காரணமாக எதிர்வரும் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டது. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பிரச்சாரம் செய்தால் பக்கத்தான் அரப்பான் வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் என எதிர்க்கட்சி தலைவர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தண்டித்த சம்பவத்தால் என் மகள் பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. பள்ளி நேரத்தின் போது லேசுக்கு பதில் வெல்க்ரோ பட்டைகள் கொண்ட காலணிகளை அணிந்ததற்காக மண்டியிட்டதாக கூறப்படும் மாணவியின் தந்தை அபத்தமான தண்டனையால் என் மகள் மனவேதனை அடைந்ததாக கூறுகிறார். 38 வயதான மோகன் என அடையாளம் காணப்பட்ட அவர் தனது மகள் இதற்கு முன்பு இது போன்ற ஒன்றை சந்தித்ததில்லை என்று கூறினார். அவர் அழுது கொண்டே திரும்பி வந்து என் மனைவிக்கு 5 நிமிட குரல் பதிவை அனுப்பியிருக்கிறார். அவர் மீண்டும் பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். அவர் கையில் இருந்த பிரார்த்தனை கயிறு வெட்டப்பட்டதாகவும் பின்னர் அவர் அது குறித்து தாசை குலுக்கோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இது மற்ற மாணவர்களுக்கு ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. அனைத்து இன மக்களும் ஒன்று கூடி படிக்கும் மலேசிய பள்ளிகளில் இது ஒருபோதும் நடக்கக்கூடாது என்கிறார் மோகன். புகார் தீவிரமானது என்றும் இது பொது நலன் சார்ந்த விஷயம் என்பதால் அவசரமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி கல்வி அமைச்சரை நான் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டேன் என மோகன் கூறினார். மோகனின் மகளுக்கு அவரது அலுவலகம் ஒரு ஆலோசகரை நியமித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.